நாமக்கல்லில் புரட்டாசி பௌர்ணமி பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் யாகம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தேரடி வீதியில் உள்ள ஸ்ரீ பெத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு புரட்டாசி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு பலவகை வாசனை திரவியங்கள் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு வரமிளகாய் யாகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து உதிரி பூக்கள் எல்லாம் அர்ச்சனை செய்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் பண்டிகையினை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்று ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு முக்கிய விசேஷ தினங்களில் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறும். ஐப்பசி மாதத்தில் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் பண்டிகை விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான கோவில் திருவிழாவில் வருகிற 22 ஐப்பசி 5 தேதி செவ்வாய்க்கிழமையன்று பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் நடைபெறும். அதனை முன்னிட்டு தற்போது ஐப்பசி 1 தேதி திருவிழாவிற்கு முகூர்த்த கால் நடும் நிகழ்வு கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று அதன் பின்னர் வெள்ளிக்காப்பு மலர் அலங்காரம் செய்து மகாதீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து பூசாரிகள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு முகூர்த்த கால் நடும் விழாவை சிறப்பாக செய்திருந்தனர்.